श्रीमान्नाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे संधत्तां पुनाहृति असत्कृतपराये नमः। पुदवा नेति स्वागते इंद अधिकरणम हान्य अधिकरणम इधर रेंडु विषयंगल सोल्लप्पट्टदाग सोन्नोम ओन्नु हानम इन्नोन्नु உபாயனம். ஆணம்னாக்க நம்ம ஒரு முக்தன் இந்த ஸ்தூல தேகத்தை விடச்ச அவன் விடக்கூடிய புண்ணியபாப ரூபங்கள் கர்மா, புண்ணியபாப ரூபமான கர்மாவை இந்த லோகத்திலிருந்து அவன் கிளம்பச்ச தேகத்தை விட்டுட்டு கிளம்பச்ச விடலாம் பாருங்கோ, அதுக்கு பேரு ஆணம் அப்படின்னு பேரு. அப்புறம் உபாயனம்னாக்கா இவனால விடப்பட்ட புண்ணியபாபுருவ கர்மாக்கள் யாரிடம் போய் சேரும், யாரிடம் போய் சேரும்? அது வந்து ஒரு புண்ணியம் பண்ணுவன், அதாவது இவனுடைய புண்ணியங்கள்லாம் இவனுடைய சிநேகிதன் கிட்ட போகும், இவனோட பாபங்கள்லாம் இவனுடைய சத்துருக்கள் கிட்ட போகும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு வேற உபாயம், இது எல்லா பிரம்ம வித்யானுஷ்டனுக்கும் அதை உண்டு. ஏன்னாக்கா முக்தி, முக்தின் இருக்கையும் மோக்ஷம்னு மோக்ஷம்னு இருக்குச்ச, அவன் மோட்சத்தை அடையணும்னு அவசியம் புண்ணியபாபங்களை விடணும். இவன் புண்ணியபாபங்களை விட்டான்னாக்கா நிச்சயம் விடுறது, புண்ணியபாபங்களை விடுறதுன்னு ஒன்று உண்டு, அது எங்க போய் சேருதுன்றது இன்னொன்று உண்டு. இது எல்லா பிரம்ம வித்யானுஷ்டனுக்கும் பலமாக இருக்கும். இதை சிந்தனை பண்ணணும், அதை பொதுவாக சொல்லிவிட்டு அதை போன ஸ்லோகத்தில் சொல்லி விட்டுட்டார். இப்ப இதுக்கு மேல என்ன கேள்வி வருதுன்னா, ஒவ்வொரு உபனிஷத்து எத்தனையோ உபனிஷத்து, சில உபனிஷத்துல என்ன சொல்றிருக்கு, இவன் புண்ணிய பாபங்களை விடுறத உண்டு சொல்றிருக்கு. சாந்தோக உபனிஷத்து சொல்லும், ஜோத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவானி அப்படின்னு சொல்லும். இவன் புண்ணிய பாபங்களை விடுறான், விட்டுட்டு பிரம்மலோகத்தை போய் சேருவான் அது ஒன்று சொல்லிடுச்சு. இன்னொருத்தர தஸ்ய புத்திராக தாயம் உபயந்தி சூதா சாது கிருத்தியாம் விஷந்த பாபகிருத்தியாம் அப்படின்னுட்டு. அது என்ன அர்த்தம், இவன் விட்டுட்டு போனான்னாக்கா இவன் விட்டுட்டு போறது மூணு, ஒன்று இவனுடைய சொத்து பணம், அந்த சொத்தெல்லாம் இவனுடைய பிள்ளைகள் ஞாதிகள் பந்துக்கள் அவா எடுத்துக்கிறார், அதுக்கப்புறம் புண்ணியங்களை நல்லாவா எடுத்துக்கிறார், பாபங்களை கெட்டவா எடுத்துக்கிறார் இப்படின்னு சொல்லிட்டு போகுது. இது ஒரு விஷயத்துல அதாவது உபாயனம் உண்டி, யார்கிட்ட போய் சேரும் அது ஒன்றி சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக உபனிடத்துல என்ன இவன் விடுறான், இவன் விடுறத ஒண்டி சொல்றிருக்கு. ஆனால் இதுல வந்து சாத்தியாயனிகள் என்ன பண்றாங்கனாக்கா யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்றது. ஆனால் கௌஷேதிக உபனிஷத்துல தஸ்வந்து துக்கதே தூணுதே, இவன் வந்து சுகிருதம் துக்ஷதம் என்ன இவங்கெல்லாம் விட்டுடுறான், தியாகம் பண்ணிடுறான், அதுக்கப்புறம் அவனுடைய ஞாதிகள்லாம் பந்துக்கள்லாம் அவனுடைய சொத்தை எடுத்துப்பா, சாதுக்கள்லாம் வந்து நல்லவா சுகத்துக்கள் சிநேகிதார் இவாளோ இவனுடைய புண்ணியங்கள் எடுத்துக்கிறா, இவனுடைய பாபங்களை சத்துருக்கள் எடுத்துக்கிறார் விரோதிகள் அப்படின்னு நான் சொல்லிடுச்சு. இப்ப இவன் என்ன கேட்கிறான், பூர்வபக்ஷி பொதுவா பலத்தை சிந்தனை பண்றது வேற, ஆனா ஒரு உபனிஷத்துல ஒரு வித்தியில இந்த மாதிரி புண்ணிய பாபங்களை விட்டுட்டு மோட்சத்தை அடையிறான் ஆணம் தியாகம் பண்றது அது ஒன்றியான சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல உபாயனம் எங்க சேருதோ அங்க, இன்னொரு இடத்துல ரெண்டுமே, இத எங்க எது படிக்கப்பட்டிருக்கோ அதை உண்டியே அனுசந்தானம் பண்ணணுமா அல்லது சேர்த்து பண்ணணுமா, அதை உண்டியே பண்ணதுன்னு விகல்பம், அதுவோ இதுவோ ஏதாவது ஒன்று பண்ணினா போறோம், அல்லது மூணுத்தையும் சேர்த்து விடுறதும் என்ன சேர்றது என்ன, இந்த ரெண்டுமே
மூணு விதமா சொல்ற கொஞ்சம் ஒரு இடத்துல விடுறது ஒரு இடத்துல சேர்றது ஒரு இடத்துல ரெண்டுமே அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான் அதுவும் தானம் பண்ணணும் அப்படி சொல்றியா இவ பூர்வ விஷயம் என்ன சொல்றான் எப்படி இங்க படிக்கப்பட்டிருக்கோ எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே அதை பண்ணணும் அதுவும் தானம் பண்ணணும் ஏன் அப்படின்னா அவன் சொல்ற எப்படி அழகான இதுதான் நம்ம பூர்வபக்ஷம்லாம் ரொம்ப அழகா அமையும் சாதாரணமான யுக்தியா இருக்காது சாதாரணமான யுக்தியாவே இருக்காது பூர்வபக்ஷம் நல்ல யுக்தியா இருக்கும் அவன் என்ன கேக்குறான் இந்த ஒரு இடத்துல தியாகத்தை உண்டி சொல்றது பொண்ணு பாப்ப ரூப கர்மாவனுடைய தியாகம் உண்டி சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல உபாயனம் இன்னொருத்துல ரெண்டுமே இவர் ரெண்டுத்தையுமே அனுசந்தானம் சித்தாந்தி சொல்ற அப்படி சொல்லியிருந்தாக்க உபனிஷத்து ஏன் தனித்தனியா சொல்லு ஒரு இடத்துல தியாகம் ஒரு இடத்துல உபாயனம் அடைதல் ஏன் தனித்தனியா சொல்லிச்சு அம்மா ரெண்டுத்தையும் ஏன் தனியா சொல்லணும் ஒரு இடத்துல ரெண்டும் ஒரு இடத்துல இது ஒண்ணும் இன்னொரு இடத்துல ஒண்ணு அப்படியே ஏன் பிரிக்கணும் எல்லாம் ஒன்னா சார் சொல்லிருக்க வேண்டியது தானே ஒன்னே போருமே அந்த கௌஷேதி இருக்கே அது ஒண்டி போறோம் விடுறது அது மாதிரி போறது யார்கிட்ட போறது அது அது ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ அது ஒண்டியே போருமே ஏன் ஒரு இடத்துல உபாயம் உண்டி இன்னொரு இடத்துல ஆணம் உண்டி ஏன் அது இது மூணுமே இருக்கு அதனால யாருக்கு எது முடியுமோ எங்க எங்க எது படிக்கப்பட்டிருக்கோ அதை ஒண்டி சொல்லிட்டு போயிடு இந்த மாதிரி வியவஸ்தை எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும் அப்படிங்கறத வியவஸ்தை பண்ற நீ சித்தாந்தியானவன் வியவஸ்தை பண்றான் இந்த வியவஸ்தை எதுக்கு பண்ணணும் வியவஸ்தையே பண்ண வேண்டாமே யாருக்கு எது முடியுமோ அத்தை பண்ணிட்டு போ அந்த அனுசந்தானம் தான் போதும் அதை விட்டுட்டு வந்து ரெண்டத்தையும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஏன் சொல்லணும் அது வேண்டாமே அப்படி சொல்லவே தேவையில்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கலாம் ஏன்னா இது தனித்தனியா இதுதான் பிரதானமான யுக்தி பூர்வபக்ஷிக்கு அது மாதிரி அதான் பலம்னு இருக்கட்டு போட்டோம் பலத்தை ஒத்துக்கிறான் பூர்வபக்ஷி என்ன சொல்றான் பலத்தை ஒத்துக்கிறான் ஒருத்தர் வந்து புண்ணியமாக ரூபமான கர்மாவை மோட்சத்துக்கு போறது சொல்லி ஒத்துருவான் அது உண்மை ஏன்னா புண்ணியபாப ரூப கர்மாவை விட்டுட்டோம்னா தான் அப்ப ஸ்தூல தேகம் போகும் ஸ்தூல தேகம் போனாக்கா சூட்பதேகத்தை எடுத்துட்டு கிளம்புவான் அப்ப அர்ச்சனாதிகளை அழைச்சிட்டு போகும் அப்படி அழைச்சின்னு போகச்ச அதுக்கு முன்னாடி புண்ணியபாப ரூப கர்மாக்களை விட்டே ஆகணும் புண்ணியபாப ரூப கர்மாக்களை விட்டே ஆகணும்னு எனக்கு படிக்கப்பட்டிருக்கேன் அதனால அதெல்லாம் ஒத்துக்கிறான் அதெல்லாம் உண்டு சிந்தனம் இருக்கு பாருங்க உபாசனத்தை சிந்திக்கப்பட வேண்டியது அதை எதை சிந்தனை பண்றது இதையா அதையா இல்ல ரெண்டு தீமேவா அப்படின்னு கேள்வி வருது அதுக்காக போகும் சிந்தனத்துல மாத்திரம் வியவஸ்தை பண்ணாத நான் சொல்ற வியவஸ்தையை பண்ணு என்ன வியவஸ்தை பண்ணணும் ஒரு இடத்துல ஒன்னே ஒண்ணு ஆணம் இன்னொரு இடத்துல இன்னொன்னு இன்னொரு இடத்துல ரெண்டு அதை அப்படியே எடுத்துக்கோங்க எந்த இடத்துல எது இருக்குதோ அதை வச்சுட்டு நீங்க வியவஸ்தை பண்ணிக்கோங்க அங்க அந்த வித்தியை அனுப்பிக்கிறவன் அந்த இடத்துல படிக்கப்படுத்த பண்ணிக்கிட்டோம் இல்லைன்னா இத விகல்பம் பண்ணிக்கோங்க விகல்பம் பண்ணிக்காம ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்ட்டு நீ வந்து இத மாதிரி இது பண்ணாத வியவஸ்தை பண்ணாத அநியமம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா இது பண்ண அனுமானம் பண்ணணும் அப்படின்னு நீ சொன்னோ இல்லையோ ஒண்ணுதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது சித்தாந்தி சொன்னோம் அது ஒத்துக்க மாட்டேன்றான் பொறுப்பு ஏன் அப்படின்னா தனித்தனியா ஏன் ஏன் படிக்கணும் தனித்தனியா படிக்கவே வேண்டாமே தனித்தனியா படிக்கப்பட்டிருக்கேன் ரெண்டும் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா விடுறது சேர்றது ரெண்டுத்தையுமே அனுசந்தானம் பண்ணணும்னாக்கா ஒரு இடத்துல சொன்னதே போருமே தனித்தனியா ஏன் சொல்லிருக்கீங்க இது சொல்லவே வேண்டாமே உன இடத்துல சொல்லிட்டு போயிடுத்தேன் உரணம் சொல்லிட்டு போயிட்டுனாக்கா அதை அப்படியே ஏத்துக்கோங்க நீங்களே சொல்லிட்டீங்க சாஸ்திரி யோனித்வார்
சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும், அது சர்வாத்மனா பிரமாணம் அப்படின்னா நீங்க சித்தாந்தம் பண்ணிட்டீங்களே. அப்படி சித்தாந்தம் பண்ணிட்டோ இப்ப வியவஸ்தெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால கேட்பம் ஏதாவது ஒண்ணு, இதுவோ அதுவோ அதுவோ, எது எங்க படிக்கப்பட்டிருக்கோ உங்களுக்கு ஏத்த வேணும் நீங்க அனுசந்தானம் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு ரெண்டுமே பண்ணி ஆகணும்னுட்டு உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு மாற்றாக விபரீதமாக நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் வருது. அத சித்தாந்தி ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்க உபநிஷத்துங்கிறது பிரமாணம். நாங்க சாஸ்திர யோனித்வா சுதேசு சப்த மூலத்வா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிருக்க, வேதம் என்ன சொல்றதோ அப்படியே ஏத்துக்கணும், அதை விரோதம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் அப்படியே அங்கீகரிக்கணும், நிச்சயமா அதை ஒத்துக்கணும். ஆனால் நாங்க விரோதமா ஏதாவது சொன்னா சொல்லு, விரோதமா ஏதாவது சொன்னா சொல்லு. நீ என்ன சொல்ல போற எங்களை பார்த்து, ஒரு இடத்துல தியாகம், இன்னொரு இடத்துல போய் சேர்றது அடைதல், இன்னொரு இடத்துல ரெண்டுமே, அப்படி தனித்தனியா சொல்லப்பட்டதுனால தனித்தனியா தான் சிந்தனை பண்ணணும் அப்படின்னு நீ சொல்ல போற. அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். அது அதுதான் நான் விரோதமா சொல்றேன், நீ சொல்ற அப்படி வேண்டியதே இல்லை. ஏன்னாக்கா நீயும் ஒத்துண்டது நானும் ஒத்துண்டது ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஆரம்பத்திலே சொன்னோம், ஒத்தன் முக்தனா போறான்னாக்கா அவன் நிச்சயம் புண்ணிய பாபங்களை விட்டுருவான். இது நீயும் ஒத்துண்டிருக்கேன் நானும் ஒத்துண்டிருக்கேன். அதே மாதிரி அந்த இவனால விடப்பட்ட புண்ணிய பாபங்கள் இருக்கு பாருங்க, அது புண்ணியமானத சுகத்துக்கள் சிநேகிதால் அவகிட்ட போகும். பாபமா இருந்தாக்கா அது சத்ருக்கள்கிட்ட போகும் அப்படின்றதையும் ரெண்டு பேரும் ஒத்துண்டிருக்கும். அது இந்த உபாசனத்தினுடைய பண அதையும் ஒத்துண்டிருக்கும். இப்படி ஒத்துண்டுட்டு அது எல்லா வித்தியைக்கும் சமானம் அப்படின்றதையும் நம்ம ஒத்துண்டோம். எல்லா வித்தியைக்கும் அது சமானன்றதையும் ஒத்துண்டோம். சமானம் தோன்றோம்னாக்கா அதுக்கு மேல சிந்தனை பண்ணதை மாத்திரம் ரெண்டும் பண்ணக்கூடாது. நீ சொல்ற பாரு, ரெண்டும் பண்ணக்கூடாது நீ சொல்றது எவ்வளவு தவறானது. ஏன் அப்படின்னாக்கா ஒன்னு சொன்னா இன்னொன்னு சித்திக்காதா, ஒன்னு சொன்னோம்னாக்கா இன்னொன்னு ஏன் சித்திக்காது, இத சொன்னோம்னா அதுவும் சித்திச்சுதான் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா உங்காத்துக்கு நான் வரேன், உங்காத்துக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு நான் கூப்பிடுறேன், கூப்பிடுச்ச வேற யாரும் எனக்கு பழக்கம் இல்லை, வேற யாரும் எனக்கு பழக்கம் இல்லை, நான் எனக்கு அந்த அந்த உங்காத்துல இருக்கிற புருஷர் எனக்கு பழக்கம், அவர்கிட்ட நான் பத்திரிகை கொடுக்குறேன், கொடுத்துட்டு அவசியம் எழுந்துருளி சகுனந்தரா எழுந்துருளி எனக்கு வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். நான் யாருக்கு பிரார்த்திச்சேன், இந்த புருஷர்கிட்ட பிரார்த்திச்சிருக்கேன். உடனே உங்களை தான் அவர் பிரார்த்திச்சார், எங்களை கூப்பிடவே இல்லை, என்னை கூப்பிடல, என் பொண்ணை கூப்பிடல, என் பிள்ளைய கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல, நாங்க வர முடியாது, நீங்க ஒண்ணி போங்க அப்படின்னு சொல்லுவோமோ? ஏன்னா ஒரு ஸ்திரீ என்னோட வந்திருந்தாக்கா என் கிரகிணி வந்தாக்கா என் கிரகிணி உங்களை கூப்பிடுவா, நான் ஒண்டி வந்து கூப்பிடுச்ச என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன் 2015 அப்ப தயார் போயிருந்தேன், அப்ப அங்க இருக்கிற வலைப்பத்திரியை கொடுத்தேன், புருஷாவுக்கு எல்லாம் கொடுத்து சேவிச்சுட்டேன், அங்க எல்லாம் என் ஒன்னோட மச்சினியாவா வேண்டாம் தான் இருக்கா, எனக்கு தெரியல அசத்து, நான் புத்தி என்ன வேலை செய்யல, நான் என்ன பண்ணிருக்கணும், அவ அத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்கோம், எல்லாரும் நல்லா பழகிறான் தான், அவளை கூப்பிடவே இல்லை, புருஷாவுக்கு ஒண்டி கூப்பிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் அந்த முன்னாடி எல்லாம் சக்க சண்டை போட்டா எங்கிட்ட, ஏன்னா அவ்வளவு சுவாதீனம், மாப்பிள்ள மாப்பிள்ளையு ரொம்ப ஆசையா இருப்பா, தமையன் அண்ணா மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னுவா கௌரவம். அதனால அழகா சொன்னாவா, ஏமாப்பிள்ள எங்களை கூப்பிடவே இல்லையே நீங்க, உங்களுக்கு நாங்க வேற்று மனுஷாடா, நாங்கெல்லாம் வேற்று மனுஷா இல்லையே, எங்களை கூப்பிட வேணாமா, இது வேற பொதுவா தெரியாத இடத்துல வந்தா புருஷாட கை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துடணும், இப்ப இன்னொருத்தர் கூப்பிட வேணாம்னு அர்த்தம் இல்லை, சகுடும்பமா வந்துருங்கன்னு சொல்லிட்டோம்,
ஆனா அவகிட்ட நேரம் கூப்பிடல அவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட் வாக்கு சொல்வார் அவர் என்ன சொல்றாருன்னா என்னடா திறமை புரிஞ்சுட்டு வந்தியா திறமை எட்டணும்னு சொல்றான் திறமை எட்டணும்னு சொன்னான் திறமன்னா என்ன அர்த்தம் அந்த திறவன் கட்டியில் எட்டுக்கிறமே அதுதான் திறவன் சேர்த்து வரணுன்றது நடுவில் இருக்கு திறமாயிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒத்தவன் பாழும் திறமனா யாராவது வரா யாரும் வெள்ளை திறமனோட வரமாட்டா நான் எட்டு திறமன் தானே திறமன் தான் எட்டு சொன்னேன் அதுக்கோசரம் வெறும் ஸ்ரீச்சு ஒன்று இல்லாம திறமனோட ஒரு வேடா அது மாதிரி நான் குளிச்சுட்டு வா ஊருக்கு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் நானும் வரேன்ற ஆத்திரம் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்கோ குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கோசரம் குளிச்சுட்டு அப்படியே வரேன் நான் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் தலைவாரிக்க மாட்டேன் நெத்திக்க மாட்டேன்னு சொல்லுவாள் ஒத்தி ஏன் குடிச்சிட்டு வாங்கன்னா அதுக்கு எல்லாம் அத்தனையும் அதுக்கு அர்த்தம் அது அந்த மாதிரி ஒன்னு சொன்னா இன்னொன்னு படிக்காத கர்மாவை நான் விடுறேன் கர்மாவை விட்டுட்டான் கர்மாவை விட்டுட்டான்னாக்கா அது ஒன்றுதான் சொல்லப்பட்டது ஆனால் அந்த கர்மாக்கள் இன்னொருத்தங்கிட்ட போகாதன்னா அது தனியா சொல்லணும் அது தனியா சொல்ல வேண்டியது இல்லையே தனியாகவே சொல்ல வேண்டியதில்லை ஜெயமணி மகர்ஷி பத்தி சொல்லுவார் இது விசிஷ்ட விதைன்னு ஒண்ணு சொல்லுவோம் அதெல்லாம் வேண்டாம் குழம்பும் ஜெயமணி மகர்ஷி தன்னுடைய சிஷ்யரை கூப்பிட்டு சீடனே போய் நான் ஹோமம் பண்ணணும் பாலத்தின்வா பால் ஏண்டாப்பா நான் உன்னை பால் தானே கேட்டேன் நீ ஏன் பாத்திரம் எடுத்துன்னு வந்த நான் பாத்திரம் உனக்கு சொல்லலையே குருவே பாத்திரம் இல்லாம பால் எடுத்துன்னு முடியுமா பால் எடுத்துன்னு வந்தாக்கா பாத்திரத்தோட தான் பால் எடுத்துன்னு வரணும்னு அர்த்தம் அந்த பாத்திரம் இல்லாம எப்படி எடுத்துன்னு வர முடியும் காணிமாவன் சுவாமி கோவிந்தாச்சாரம் சார் அந்த சுவாமி சொல்லுவார் ரகுநாத சிரோமணின்னு ரகுநாத சிரோமணி பிரியன் ஐயாயிக்கர் பிரிய பண்டிதர் அந்த சுவாமி வந்து விளையாடிட்டு இருக்கார் சின்ன பிள்ளை 10 வயசு 12 வயசு இருக்கும் அப்பாவா தோப்பனார் சொல்ற அப்பா உள்ள தெளிவு பண்ற உள்ள பரிசாரங்க இருக்கான் தெளிவு பண்ணிட்டு இருக்கான் நான் ஹோமம் பண்ணணும் போய் நெருப்பு வாங்கி வைப்போம் அக்னிய எடுத்து பார்ப்போம் இவன் போனான் போன உடனே சுவாமி அப்பா அக்னி வெட்டணும் சொன்ன அப்படின்னு கை நீட்டினான் உடனே அந்த பரிசாரம் அறிவு இருக்கா அக்னி கொண்டு வாங்கினாக்கா அக்னி கூடும் கையை நீட்டுறியே அறிவு இருக்கான்னு கேட்கிறார் அதாவது அக்னியை கை நட்டு போக முடியுமான்னா உடனே ரகுநாதசுவரம் பண்ணேனா அப்படி மண்ண அவ்வளோ அந்த மண்ணு கீழான் அந்த மண்ணை அப்படி எடுத்துறான் எடுத்துட்டு இதில் வையும் அக்னிய அப்படின்னா ஆதாரம் இல்லாம ஆதாயம் இருக்காது ஆதாரம் இல்லாம ஆதாயம் இருக்காது ஒரு பாத்திரம் இல்லாம பால் எட்டு முடியாது ஒரு அக்னி எட்டு பண்ணணும்னா அது கையில் எட்டு பண்ண முடியாது அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் அல்லது இதமான மணல் வேணும் அல்லது ஒரு தாம்பால் வேணும் அல்லது ஒரு உபாசன கால் வேணும் இந்த மாதிரி கிரமம் இந்த மாதிரி கிரமத்துல தான் இவன் இங்க பண்ணணும் இதுதான் விசேஷமானது அத மாதிரி ஒன்னு சொன்னாக்கா இன்னொன்னு வராது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ரெண்டும் வரணும் உபாயம் சொன்னாக்கா ஒருத்தன் கர்மாவை தியாகம் பண்ணாதான் இன்னொருத்தர அடையும் இவன் தியாகம் பண்ணான இன்னொருத்த இடத்துல அடைஞ்சே தீரும் அது இது ரெண்டும் வியாப்தி இதை விட்டு பொண்ணு பாபரோட கர்மாவை ஒருத்த விட்டுட்டான அதை நிச்சயம் இன்னொருத்தட்ட போயிடும் நூற்றத்தை போயிட்டுன்னு சொன்னாக்கா ஒருத்தன் விட்டுட்டதுனாலதான் அது அங்க வந்தது இல்லாத போனா வரவே வராது இதுதான் நியாயம் அதனால நீ வந்து சொல்றையே நீ சொல்றதே கிரோதமானது ஒரு இடத்துல ஒண்ணுதான் படிக்கப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல இன்னொன்று படிக்கப்பட்டிருக்கு ரெண்டு அங்க படிக்கப்படலை அதனால விகல்பம் பண்ணி இதுவோ அல்லது அதுவோ அதை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு நீ சொன்ன அதுவே தவறான சித்தாந்தம் ஒரு பட்சத்தையே தவறு
நீ பிரதக அனுகிரகம்னு சொன்ன, தனியா படிக்கப்பட்டிருக்கு. என்ன ரெண்டு சேர்ந்தே போர்வை செய்யறதுக்கு தனியா வசம்தான். நல்ல புத்திசாலியா இருந்தா ஒன்னு சொன்னாலே ரெண்டுத்தையும் கிடை சொல்லுவான், ரெண்டுத்தையும் சொல்லணும். பரமார்த்தக்கு ஒரு சிஷ்யன்னு கதை சொல்லுவார். பரமார்த்தக்கு சிஷ்யன் மூடாளான சிஷ்யார், மூடாளான சிஷ்யார். அவர் வண்டியில போறார். வண்டியில போயிட்டு இருக்கச்ச அவ சிஷ்யர்கள்லாம் பின்னாடி நடந்து வரா. குரு வண்டியில உட்காண்டிருக்கார், அந்த சாமான்களும் வண்டியில உட்காண்டிருக்கு. இந்த போற வேகத்துல வண்டியிலேருந்து இதுவும் வந்து இதுவும் சாமான வந்து வருது. ஏடா சாமான எடுக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்றா மூக்கால். இதெல்லாம் சொல்லணுமா? வண்டியில இருந்து எதுவும் இருந்தாலும் எடுத்து வை. சரி விட்டா ஏதோ வந்து எடுத்து வச்சுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சுன்னா மாடு எடுத்துன்னு வச்ச அது சாணி போட்டு அந்த சாணி எடுத்து வைக்கிறான். என்னடா இதெல்லாம் எடுத்து வைக்கிறீர்? நீங்க தானே சொன்னீங்க வண்டியில இருந்து எது எது வருதோ எடுத்து வைக்கணும்ட்டு. அதான் எடுத்து வச்சேன். என்னமாலாம் நீங்க எங்களை வைக்கிறீங்கோ லிஸ்ட் கொடுங்கோ, எது எது விழுந்தா எடுத்து வைக்கணும் அப்படின்னு லிஸ்ட் கொடுங்கோ. அது லிஸ்டா சொல்றேன். பாத்திரம் அது அந்த சாதம் கட்டியிருப்ப அது அவன் மர வஸ்துக்கள் அப்படி இப்படின்னு நிறைய இந்த வஸ்துக்கள்லாம் எல்லாத்தையும் எழுதிக்கிறான். வண்டி வேகமா போச்ச கொஞ்ச நாளைக்கு நான் குருவே கேள்வி வந்துடுறேன். என்னை தூக்கி விட கூடாதுனாக்கா அவன் சொல்றான் லிஸ்ட்ல எல்லாம் உங்களை தூக்கி விட முடியாதுன்றான். லிஸ்ட்ல இல்லை, நீங்க கொடுத்த லிஸ்ட்ல நீங்க இல்லையே, அதனால உங்களை தூக்கி விட மாட்டான். வண்டியில எதுவும் இருந்தா தூக்கி விடணும்னா நீங்க இல்லைன்றான். இந்த மாதிரி மூக்கத்தனமா கேள்வி எப்படி வரும்? ஒண்ணு சொன்னா இன்னொன்னு வருது. இது சகஜம். இந்த மாதிரி அதனால ஒன்னே ஒண்ணு சொல்லியிருந்தா கூட இன்னொன்னு சொல்லப்பட்டதாக எடுத்துக்கணும். ஏன்னா இது இல்லாம அது வராது. அது இருந்து சொன்னா இது நிச்சயம் இருக்கணும். அதாவது கர்மாவை தியாகம் பண்ணாதான் உபாயனம் சித்திக்கும். உபாயனம் சித்திச்சு சொன்ன நிச்சயம் கர்மா தியாகம் பண்ணப்பட்டிருக்கும். கர்மாவானது தியாகம் பண்ணப்பட்டிருக்கும். அதனால நீ சொல்ற ஒன்னே போறன்னு சொன்னியே அது சித்திக்காது. அது சித்திக்காது. ரெண்டுமே தேவை. ரெண்டுமே தேவை. ஏன்னாக்கா முக்தி அடைகிறவா யாரா இருக்காளோ நாம பாசனம் பண்றோம். எல்லாரும் பிரபன்னாள், எல்லாரும் பிரபன்னாளா இருக்கும். எல்லாரும் பிரபன்னாளா இருக்கச்ச அந்த பிரபன்னாளத்தர்கள் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 90 வயசு 88 வயசு 87 வயசுன்னு எல்லாரும் போறோம். பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாரையும் பார்த்துட்டு ஆனந்தமா இந்த லீலா பூஜை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போவோம். எல்லாரும் மோட்சத்துக்கு போவோம். போகச்சு நாம என்ன பண்ணுவோம்? நம்முடைய புண்ணியபாப ரூப கர்மாவை அவசியம் விட்டுட்டு போவோம். அது நிச்சயம். இந்த புண்ணியபாப ரூப கர்மாவை விட்டுட்டு போனோம்னாக்கா அந்த விரதம் மோஷத்துக்கு பலன். அதை விடப்பட்டதானது சத்ருக்கள்கிட்டயோ அல்லது மித்ராய் சிநேகிதால் அவகிட்டயோ அது போய் சேரும். அதுவும் உண்டு. அது உபாசனம் பண்ணினான்னாக்கா உபாசனம் பண்ணினாக்கா கர்மாவை விடுறது அந்த கர்மாவானது இன்னொரு திசை போறது. அது உபாசனத்திலே பலமாக இருக்கும். அதே மாதிரியே அந்த சின்ன நபருக்கு பாருங்க அது ரெண்டும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதை சிந்தனை பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். எதை நாம சிந்தனை பண்றோமோ அதுதான் கிடைக்கும். இதுக்குதான் பக்தி யோகத்தை சொல்லச்ச அந்திம ஸ்மதி சொல்ற. அந்திம ஸ்மதி பிரமாணம் சொல்ற எப்பொழுதும் என்னையே தியானம் பண்ணின்ற. என்னையே நீ தியானம் பண்ணின்று இருந்தாதான் அந்திம ஸ்மதி. நீ காலத்துல போக ஏழியோ நீ போற சமயத்துல என்னுடைய ஞாபகம் உனக்கு வரும். என்னுடைய ஞாபகம் வந்ததுன்னாக்க என்னையே நீ அடைவாய். அந்திம ஸ்மதி முக்கியம். பிரபன்னடகமான அந்திம ஸ்மதி வேண்டாம். ஆனால் உபாசனம் பண்றவனுக்கு அந்திம ஸ்மிருதி அவசியம் தேவை. அந்திம ஸ்மிருதி கணக்க வந்ததுன்னாக்க அவன் என்ன பண்ணுவான்? நிச்சயம் பிரமாணம் அடைவான். அதே அந்திம ஸ்மிருதி இல்லைன்னு வச்சுக்கோங்க வேற எதை நினைச்சானோ அதுதான் அடைஞ்சிடுவான்.
நமக்கு ஜடவாத உபாக்கியானது தெரியும். ஆதிபர்தர் மானையா நினைச்சுட்டு போன மானா பிறந்துட்டார். ஆனால் அந்த அப்புறம் அவருக்கு யோக மகிமையினால சூழ ஜென்ம வாசனை வந்தது. அந்த ஞாபகம் என்ன பண்ணார் அப்படின்னா, ஐயோ நம்ம ஜென்மாவை விட்டுட்டோமே, அப்பவே மோஷம் போயிருக்கணும், மானா பிறந்துட்டுமே, திருப்பி பெருமாளையே நினைச்சென்று பெருமாள் அடையறதுக்கு நல்ல திறப்பு வேணும், நல்ல ஜென்மா வேணும்னு வேண்டே இருந்தார். அது மாதிரி அவர் தேகத்தை உடைச்ச மான் தேகத்தை உடைச்ச திரும்பவும் பிராமண தேகம் கிடைச்சது. அற்புதமா உபாதனம் பண்ணி போய் சேர்ந்தேன்னுட்டு விஷமான சொல்றது. அதனால இந்த அந்திம ஸ்மிருதி, ஆனால் நம்ம வந்து உபாசனத்துக்கு எது பலனோ அதை எப்பொழுதும் சிந்திச்சுட்டே இருக்கணும். எது எது பலன், கர்ம புண்ணியபாபுரவு கர்மாக்களை விடுறது ஒரு பலன், நம்ம விட்ட புண்ணியபாபங்கள்னா ஒரு விரோதி கிட்டையும் ஒரு சிநேகிதன் கிட்டையும் போய் சேர்றது அதுவும் பலம், மோட்சத்தை போய் அடையுமே அதுவும் பலம், எல்லாமே பலம் தான். அதை அவசியம் சிந்தனை பண்ணியே ஆகணும். அதனால எதை எதை சிந்தனை பண்ணுமோ அதெல்லாம் கிடைக்கும் நமக்கு, அதனால அதையே நினைச்சுக்கோங்க. ஆக இது ரெண்டும் உபாசி உபாசனத்தினால எது சாதிக்கப்படுறதோ அதெல்லாம் சிந்தனையிலையும் வேணும். அது ஏன் அப்படின்னா, பிரம்மவித்திற்கான பக்தியோக நிஷ்டன் அவனுக்கு இந்த வைபவம் நன்னா தெரியும், பக்தியோகத்தினுடைய மகாத்தியம் அவனுக்கு நன்னா தெரியும். சாமான்யமான பக்தியோகம் இல்லை, இந்த பக்தியோகமானது ரொம்ப சிறந்தது. பெருமாள் ஆறாம் அத்தியாயத்துல பெருமாள் கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான், இந்த மாதிரி ஒருத்தன் கர்மயோகம் ஆரம்பிக்கிறான், ஒருத்தன் கர்மயோகம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் கர்மயோகம் ஆரம்பிச்சுட்டான், இன்னொருத்தன் கர்மயோகம் பாதி பண்ணிட்டான், இந்த மூணு பேரும் ஆரம்பிச்சா போயிட்டான், அவனை பண்ணல, ஒருத்தன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சான் பண்ணல போயிட்டான், இன்னொருத்தன் பாதி கிட்டத்தட்ட பண்ணிட்டு போயிட்டான். இந்த மூணு பேருக்குமே எப்படி பலன் அப்படின்னாக்க, அதுக்கு சொல்ற பெருமாள் இந்த மாதிரி இருக்கிறவன்லாம் என்ன பண்ணுவாளாம், நேரம் இதுக்கு சொர்க்கத்துக்கு போவாளாம், அவ இஷ்டப்பட்ட போகத்தை நின்று அனுபவிப்பாளாம், யாகம் என்ன பண்ண மாட்டான். ஒரு தர்சபொண்ணு மாசம் இஷ்டியோ ஜோதிஷ்டோம யாகமோ அக்னிஹோத்திர ஹோமமோ பண்ணாக்க உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, சொர்க்கமே யாகமே பண்ண மாட்டான், பழத்துக்கோதனை யாகம் பண்ண மாட்டான், ஆனால் இந்த யோகம் மகாத்தியம் கர்மயோகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், கர்மயோகத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டான், கர்மயோகத்தை பாதி பண்ணிட்டு விட்டுட்டான். எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இவனுக்கு என்னன்னாக்கா அந்த இதுன்றதை வந்துடும் உனக்கு, சொர்க்கலோக பிராப்தி வந்துடும். எனது யோக மகிமை, யோக மகிமை, யோக மகிமையினால அவன் வருவான். இது ஒண்ணு. ரெண்டாவது, அவனுக்கே நம்ம கர்மா பண்ணோம்னாக்க அங்க போயிட்டு அந்த கர்மாவுக்கு எவ்வளோ பலம் இருக்கோ, கர்மாவனுடைய சக்தி அவ்வளோ நாள்தான் அங்க நாம இருப்போம், அப்புறம் இங்கே வந்துடுவோம். ஆனால் இந்த யோக மகிமையினால அங்க போனா பாருங்கோ, அவன் அங்கே எவ்வளோ நாள் ஆசையோ அவ்வளோ நாள் இருப்பானவன், அவனே அடுத்து போய் தான் இறங்கி வருவானா, போறோம் இந்த லோகத்தின் சொர்க்கத்தில் இருந்தது, அதன் பிறகு நம்ம நல்ல கதி அடையணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நல்ல யோகிகளுடைய குலத்தில் பிறப்பான், அல்லது யோகம் பண்ற தகுதி வாய்ந்த குலத்தில் பிறப்பான். அப்படி பிறந்து திருப்பி கர்மயோகத்தை ஆரம்பிச்சு ஞான யோகத்தை அடைஞ்சி அந்த பக்தி யோகத்தையும் முடிச்சு வைப்பான். எவ்வளவு சுவாரஸ்யம் பாருங்க. இதான் இந்த பெருமாள் கிட்ட பக்தியோட ஒரு கர்மயோகம் பண்றதோ ஞான யோகம் பண்றதோ பக்தி யோகம் பண்றதோ அவ்வளவு மகிமை. அது இந்த பிரம்மத்துக்கு தெரியும், நமக்கே தெரியறதே, நமக்கே தெரியறது. ஒரு சரணாகதியை நொட்டிக்கிறோம், சரணாகதியை நொட்டிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவரோட பலன் நன்னா தெரியறது, நன்னா தெரியறது. நான் பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறேன், ஓ இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன், அது சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்துல சரணாகதி அனுப்பிச்சு தான். நீங்க எல்லாம் சுக்ஷமா இருக்கீங்கோ,
என்ன காட்டு நாலுபடி மேல இருக்கீங்க நீங்க நல்ல சிந்தனையில இருக்கீங்க பெருமாள் சேர்க்கிறீங்க பெருமாள் தியானம் இருக்கு அத்தனை சேவைத்தவங்களும் ஒன்னா சேர்றீங்க சேர்ந்து அவ்வளவு அந்யோன்யமாக பெருமாள் விஷயமானதெல்லாம் உங்க ஊர்ல நடத்திட்டு இருக்கீங்க இதை காட்டுல ஆனந்தம் என்ன வேணும் எல்லாம் பலத செய் ஆனால் நமக்கு தெரியாது நமக்கே இப்படி தெரியுது என்ன பக்தி யோகத்தை அனுப்பிச்சவெல்லாம் எந்த காலத்துல இருந்தா அவன்னா இப்பேற்பட்ட உத்தமாள் எப்பேற்பட்ட உத்தமாளவா அவளுக்கு எல்லாம் பக்தி யோகத்தினுடைய மகிமை எப்படி தெரியும் ஒரு பீஷ்மாச்சாரியர் அது மாதிரி வேத வியாசர் அந்த மாதிரி சம்வர்த்தர் இந்த மாதிரி எவ்வளவு மகான்கள் எல்லாம் இருக்கா வந்து பாகவதம் சொல்றதாம் பரிஷத்து மகாராஜா அவர் வந்து பாம்பு கடிக்க போறது அவர் கங்கைக்கரையில அழகா ஒரு ஆசனம் மாதிரி உட்கார்ந்துட்டு ஏழு நாள் தபஸ் பண்ணாம உட்கார்ந்துட்டார் தபஸ் பண்ணாம உட்கார்ந்துட்டார் அந்த சமயத்துல மகான்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டார் வசிஷ்டர் வந்துட்டார் அவர் பேரர் பராசரர் வந்துட்டார் அவருடைய பிள்ளை வியாசர் வந்துட்டார் எல்லாரும் உட்காண்டிருக்கா எல்லாரும் உட்காண்டிருக்க அங்க சுகபிரம்மம் வர சுகபிரம்ம மகர்ஷி வர யாசருடைய பிள்ளை அவர் வரச்ச அவர் நித்தியுவா நித்தியவனும் பண்ணார் எப்பொழுதும் இளைஞர் அத்தனை பேர் இழந்து நிக்கிறார் தாத்தா புள்ளு தாத்தா அப்பா எல்லாரும் கை கூப்பிட்டு நிக்கிறாராம் ஏன்னா அவர் அங்கேயே பிரம்மத்தை பார்த்துட்டு இருக்க பிரம்ம சாட்சாத்காரம் பிரபஞ்சம் முழுக்க பிரம்மமாதிரி இருந்தவருக்கு அப்படிப்பட்ட உத்தம பக்த யோகி இப்பேற்பட்ட யோகி அந்த யோகி அவரை பார்த்த உடனே எல்லாரும் இருந்து நிக்கிறாளாம் எல்லாரும் இருந்து நிக்கிறாள் வியாசரை பத்தி சொல்லச்ச அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கோம் வந்து என்ன ஸ்லோகம் பொழுது என்ன ஸ்லோகம் நத்தாரம் வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசம் தபோநிதி அவருக்கு எவ்வளவு சேஷனம் பாருங்க வியாசம் வசிஷ்ட நத்தா வசிஷ்டருடைய ஒரு பேரர் வசிஷ்டருடைய குழு பேரர் வசிஷ்டருடைய குழு பேரர் அதுவும் வசிஷ்டர் சக்தேயே பௌத்திரர் சக்தின்னு ஒரு மனுஷி அவருடைய பேரர் பராசருடைய புள்ள சுகபிரம்மத்துக்கு தகப்பன ஆர் சுகபிரம்மத்தினுடைய தகப்பனா அவர் கௌரவம் ஏற்படுத்தும் இவருக்கே நல்ல கௌரவம் பிள்ளையினால அவர் கௌரவம் வந்து பாருங்க பக்தி உபனிஷ்டனுடைய மகிமை சாமான்யமானது இல்லை அன்னைக்கு சொன்ன பாருங்க சரணாகதன் அவனுக்கு எவ்வளவு மகிமை சரணாகதனுக்கு எப்படி மகிமையோ அந்த மாதிரி பக்தி உபனிஷ்டனுக்கும் அப்படிப்பட்ட மகிமை அவ்வளவு வசந்தவா அப்படி மகாத்தியத்தோட சேர்ந்தவாவா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்குமே இந்த சிந்தனைகள் ரெண்டுமே பண்ணுவாவா அவளுக்கு தெரியும் ஓ நான் பக்தி யோகத்தை நட்டி சென்றிருக்கேன் நான் பக்தி யோகத்தை நட்டிக்கவே எனக்கு இது அத்தனையும் கிடைச்சிருக்கு எனக்கு இந்த புண்ணியம் நான் விட்டுட்டேன் பாபம் எல்லாம் விட்டுடுவேன் புண்ணியத்தை விட்டுடுவேன் இதெல்லாம் யாராவது போகும் அப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அதாவா அனுசந்தானம் பண்றாவா இதுதான் நம்மளுடைய அற்புதமான சித்தாந்தம் ஆகவே இந்த மாதிரியாக பக்தி யோகனுடைய பெருமை எவ்வளவு மகாத்தியம் அவனுக்கு இது தெரியும் நான் பக்தி பண்ணினேன்னா அந்த பக்தி யோகத்தினால இவைகள் எல்லாம் போகும் புண்ணியங்கள்லாம் போயிடும் பாபங்கள்லாம் போயிடும் எங்க போகும் அதனாலதான் நிறைய புண்ணியம் பண்ணும்போ நிறைய புண்ணியம் பண்ணும்போ ஏன் அப்படின்னா அந்த புண்ணியங்கள்லாம் நல்ல வாழ்க்கை போகுது பாபம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாக்கா அந்த பாவத்தை இன்னொருத்தர் கொடுக்க முடியும் அதுவே அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமே அதுவே தப்பு இல்லையா ஒருத்தருக்கு பாவம் கொடுக்கலாம் நாமும் நம்ம எல்லாம் பிரம்மத்துக்கள் அதனால புண்ணியமே நிறைய பண்ணுவோம் நம்ம சுகத்துக்களே நிறைய போட்டோம் பாவம் நிறைய பண்ணாதீங்க பாவம் பண்ணாட்டாக்கா அந்த பண்ணினாதான் அந்த பாவம்லாம் அந்த பாவைகளுக்கு போகும்
துவேஷங்கள் சத்ருக்கள். ஆனா பாவம் நம்ம பண்ணாம இருந்தா ஏதோ நம்மளால ஆனது, அவன் ஏதோ தப்பண்டு போட்டுமே. ஆனா தப்பண்டு போனாலும் சரி, நம்ம நல்லா இருக்கலாமே. சத்தியமான எப்பாப்பும் சத்தம் தமதி அச்சதி சபதாயக்கணம் புண்ணியம் சத்தியமான உபயோகித்தது. தேசியம் சொல்லிட்ட விஞ்ஞானியாக சாய்க்கிற வந்து நான் பாவம் பண்றேன், நான் பாவம் பண்றேன், என்ன ஒருத்தர் ஈர வெசாக்கா என்னுடைய பாவங்கள் அவருக்கு போயிடும், என்ன வெசா இருப்பாங்கோ அவருடைய புண்ணியம் எல்லாம் எனக்கு வந்துடும். அது மாதிரி நான் புண்ணியம் பண்றேன், ஆனா நான் சும்மா இல்லாம எல்லாரையும் வெசுண்டே இருக்கேன். நான் வெசுண்டே இருந்தேன்னாக்கா அப்போ அவருடைய பாவம் எனக்கு வந்துடும், என் புண்ணியம் உனக்கு போயிடும். அதனால நமக்கு அவ பாபமும் வர வேண்டாம், புண்ணியமான போட்டோம், எனக்கு நன்னா இருக்கட்டமே, அந்த சிந்தனையில இருக்கும். அதனால ஒரு பக்தியோக நட்டா அப்படிதான் இருப்பான், யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டான். எல்லாம் பார்த்தோம் கீதா பாஷத்திலாம் ஒரு சாத்விகனாக தான் இருப்பான், கெடுதலையே நினைக்க மாட்டான். அதனால இந்த மாதிரி பொதுவாக ஒருத்தன் வந்து இந்த கர்மா விட்டுறான்னாக்கா கர்மா விட்டா அவனுக்கு ரெண்டு பலன் வருது, ஒன்னு கர்ம தியாகம், இன்னொன்னு தக்தமான கர்மாக்கள் யாருக்கு போய் சேர்ந்தது. சில இடத்துல ரெண்டும் படிக்கப்பட்டிருக்கு, சில இடத்துல ஒன்னு ஒண்ணுதான் படிக்கப்பட்டிருக்கும். எப்படியா இருந்தாலும் இவனுக்கு அது பலனா இருக்கு. அதனால இதை எப்பொழுதும் உபாசனம் பண்ணச்ச சிந்திச்சுட்டே இருக்கணும். அந்த சிந்தை இருந்தால்தான் மோஷம் அடைத்த அவைகள் தான் நமக்கு சித்திக்கும். அதனால அதையே பண்ணுங்கோ அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் கேட்டுட்டு சமாதானம் சொல்ற. ஏ பாருங்க ஸ்லோகத்தை, இத்தம் பிரம்மஜ்ஞ கர்ம தியஜனம் இதர சங்கிராந்தி இதர சங்கிராந்தி சம்பிருக்தமஸ்து சாத் சிந்தாயாம் யவஸ்தா பிரதகனுபடனாத் இத்தி அசத் கிருத்திதோ ஸ்யாத் சர்வேஷாம் முக்தி பாஜாம் த்விதயமபி யதோபாஸ்தி சாத்யம் சமானம் தத் சிந்தாசௌ கதாசத் மஹிமவித இதி ஸ்தாபனியோபயத்ர. இத்தம் இவ்வாறாக முன்னாடி போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பிரம்மஜ்ஞ கர்ம பிரம்மத்துக்கள் உபாசிக்கிறவா உபாசகால் அவளுடைய சுகிருத துக்கிருத ரூப புண்ணியம் சுகிருதம் துக்கிருதம் பாபம் அந்த புண்ணியபாப ரூபமான கர்ம பிரகாணம் கர்மாவப்படுறது. அப்புறம் இதர யோகோ அந்த பிரகாணம் அது அந்த புண்ணியபாப ரூபமான ரெண்டுத்துக்கும் சுகிருத் என்ன துவேஷிகள் என்ன, யாரு நம்மளுடைய நண்பன் அந்த மாதிரி விரோதி சத்ரு வர இதர சங்கராந்தி சேர்றது சங்கராந்தினா சேர்றது அந்த அந்த சங்கிரமீன அவர் அவரோடு சேர்ந்து சம்பிருக்தம் அவளுக்கு சம்பந்தமா ஆகட்டும், நான் புண்ணியத்தை பண்ணேன் அதை விட்டுட்டேன் என்னுடைய நண்பனுக்கு அது போகட்டும், நான் பாபத்தை பண்ணேன் அதையும் விட்டுட்டேன் எனக்கு சத்ருக்கு இது போறது, அந்த சம்பந்தம்னா ஒத்துக்கிறோம் அது இருக்கட்டும், அது ரெண்டு பேரும் சொல்லட்டும். ஆனால் பிரதகணு படனாத்து தனித்தனியா ஒரு இடத்துல புண்ணியபாபங்களை விடுறதை மாத்தணும், ஒரு இடத்துல புண்ணியபாபங்கள் சேரதை மாத்தணும், இன்னொரு இடத்துல ரெண்டுமே இப்படியாக தனித்தனியா படிக்கப்பட்டிருக்கனால அந்த பாடம் இருக்கு படிக்கப்பட்டிருக்கு உபநிடத்துல. அதனால ஆணி சிந்தனம் உபாயத்தின் ரெண்டு இருக்கோ அதுல ஜலஸ்தா ஜலஸ்தா என்ன விகல்பம் விகல்பம் அந்த விகல்பத்தை ஒத்துக்கோங்கோ இதுவோ அல்லது அதுவோ வியவஸ்திதம் எது எங்க படிக்கப்பட்டிருக்கோ அதை உண்டு விகல்பம் பண்ணிக்கோங்கோ விகல்பம் பண்ணிட்டு அவனுக்கு அனுதானம் பண்ணுங்கோ அப்படின்னு பொறுப்பு கேட்கணும். விகல்பஸ்யா இது அசத்து அது சரியென்ன
இந்த மாதிரி ஆக்ஷேபிக்கிறதானது ரொம்ப ரொம்ப தவறு. அது மாதிரி ஆக்ஷேபிக்க கூடாது. புதா ஏன் அப்படின்னா கிளப்தி தௌஸ்தியா, இந்த மாதிரி கல்பிக்கிறீங்களே நீங்க விவசாய, அது துஷ்டம், ரொம்ப கஷ்டம், அது நிர்வகிக்க முடியாது உங்களால, ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னாக்கா ரெண்டுமே எல்லா இடத்துலையும் உண்டு அப்படின்னு சம்பவிக்கிறது. அதாவது தியாகம், புண்ணியபாபரோட தியாகம், அதன் அவைகளுடைய சேர்க்கை, இன்னொருத்த இது ரெண்டுமே சம்பவிக்கிறது. ரெண்டும் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல சம்பவிக்கச்ச அப்படி வேண்டாம். ஒன்னு ஒண்ணு விகல்பம் சொல்லி ஒவ்வொன்னா சொல்லுங்கோ அப்படின்றது அந்த கற்பனை வேண்டாமே, அந்த கல்பிக்கிறது தப்பு. வழி இல்லைன்னாக்கா விகல்பம் சொல்லணும், வழி இருக்கச்ச விகல்பம் சொல்லக்கூடாது. ரெண்டு நம்ம ஒரு அதிகாரம் பார்த்தோம், சதபாவாதிகளும் ஒண்ணு பார்த்தோம், சதபாவோ நாடிகோ இவன் எங்க போய் படுத்துக்கிறான், எங்க போய் தூங்குறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பேரும் சொல்லுவோம். போரப்பட்டு சொன்னா நாடியிலேயோ அல்லது புரீதத்தின் ஒரு இடத்துலயோ மாம்சபிண்டம் அங்கேயோ அல்லது பகவான் கிட்டயோ மூணுத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கட்டும் நிகழ்ப்போம்னு சொன்னோம். அதையே ஒத்துக்கல சொன்னோம். ஏன் அப்படின்னா அங்க என்ன சொன்னோம், பிராசாத கட்வா பரியந்தன்யாயம், பரியங்க நியாயம். ஒருத்த என்ன பண்றான், எங்க படுத்துட்ட அந்த காலத்துல படுத்துன, அந்த காலத்துல எங்க படுத்துட்ட பெட்ரூம்ல கட்டில படுத்துன, கட்டில எப்படி படுத்துட்ட மெத்த மேல படுத்துன, மெத்த மேல படுத்துன, இப்படின்னு மூணு தினம் சேர்த்துதான் பண்றோம். விகல்பம் வரைச்ச விகல்பம், விகல்பம் வரைச்ச விகல்பம். ஒரு ஆத்துக்கு போறோம் தங்குறோம், ஒருத்தர் சொல்ற இந்த மாதிரி கட்டில் ஒண்ணு இருக்கு, இந்த ஒரு இது தர இருக்கு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒருத்தான் படுத்துக்க முடியும், எங்க படுத்துக்கல, இல்ல கட்டில வயசான ஒரு பிரச்சனை இருக்க, ஆனா நான் கீழே படுத்துக்கிறேன் ஏதோ ஒரு இடம் அப்படி. என்னங்க விகல்பம், கதி இல்ல, அங்க கட்டில ஒருத்தர் வயசான ஒரு படுத்துக்கிறார், அப்ப என்ன பண்றான், சாதாரணமா நான் இளைஞன் தானே நான் கீழே படுத்துக்கிறேன், அந்த மாதிரி விகல்பம். அதே இந்த மாதிரி சேர்ந்து சொல்றதுக்கோசரம் வழி இருக்கச்ச அதை விட்டுட்டு என்னது விகல்பம் சொல்லணும். விகல்பம் சொன்னா தோஷம் இருக்கு, அந்த தோஷங்கள்னா இருக்கக்கூடிய விகல்பம் ஒத்துக்கூடாது. ரெண்டு இருக்கு, ரெண்டு வஸ்துல ஒண்ணு தோணி நான் எடுத்து பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு என்ன ஒண்ணு ஒண்ணு எடுத்துனா இன்னொன்னு அப்பிரமாணமா போயிடும், அதை எடுத்து இதை விட்டுட்டா இது அப்பிரமாணமா போயிடும். இதெல்லாம் பெரிய தோஷம். ஏன்னா வேதம் சொல்றது, வேதம் சொல்லச்ச ஒண்ணு தெரிஞ்சுப்பேன் ஒண்ணு தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அது பெரிய தோஷம் அது. அந்த தோஷம் வராம நடத்தக்கூடாது, விகல்பம் கூடாது, அதுவும் விகல்பம் கூடாது. ஆனால் இந்த மாதிரி சேர்த்து சமச்சயம் அது சொன்னோம்னாக்கா தோஷம் இல்லாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருமே. அதனால நீ சொல்றது தவறுது. ஏன்னாக்கா இன்னும் விவரம் சொல்ற மந்திரி முக்தி பாஜாம் சர்வேஷம் முமுட்சுக்கள், நமக்கெல்லாம் மோட்சம் உண்டு, நாம எல்லாரும் முமுட்சுக்கள் பிரபண்ணாள், நமக்கெல்லாம் மோட்சம் உண்டு. அதாவது பக்தியோக நிஷ்டர் அவளுக்கு தற்கொல நியாயத்தினால, தற்கொல நியாயம் என்ன அர்த்தம், நான் எப்படி உபாதனம் பண்றோம் அப்படிதானே எனக்கு பலன் கிடைக்கணும். இப்ப நான் எப்படி உபாதனம் பண்ணணும், நான் புண்ணிய பாபத்தை நான் விட்டுடுவேன், நான் புண்ணிய பாபத்தினா விட்டுடுவேன் ஒண்ணு. ரெண்டாவது வந்து விட்டுடுவேன், ரெண்டாவது என்னன்னாக்கா இது இந்த புண்ணியபாபங்கள்லாம் யாராற்ற போகும், யாராற்ற போகும் அப்படின்றது இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணாதான் அது நமக்கு கிடைக்கும். மோட்சம் கிடைக்கச்ச நம்ம கர்மாவை விடுறதுன்றது வரும், எதை நினைக்கிறோமோ அதுதான் வரணும். தற்கொல நியாயம் தான் அது, ஏற்கனவே வாசித்திருக்கும் தற்கொல நியாயம் வரப்போகுது நியாயம். அதனால எதோ பாஸ்தி எப்படி உபாசிக்கிறோமோ அப்படிதான் பலம் வரும். ஜிதயமதி அந்த ரெண்டுமே எது
புண்ணிய பாப ரூப கர்மாவுடைய தியாகம், அது இன்னொருத்த போய் சேர்றது, இதெல்லாமே ஒன்னா வரும். இதுவருக்கும் அது வரைக்கும், இதுவருக்கும் அது வரைக்கும், இது ரெண்டுமே பலனா இருக்கு. இதை நம்ம எப்படி சிந்தை பண்ணோம், சிந்தை பண்றோமோ அதுதான் அங்கேயும் கிடைக்கும், கிடைக்கும் அது. அதனால இந்த பலமானது துல்லியமா இருக்கு. ஒரு புண்ணியபாபரூப கர்மா விடுறதும் அது இன்னொருத்திட்ட போய் சேர்றதும் ரெண்டுமே துல்லியமா இருக்கு. அதனால தன் மகிமை விதாக, அந்த மகிமா எதனுடைய மகிமா, இந்த பிரம்மவித்து இருக்கானே பிரம்மவித்துடைய மகாத்மியத்து, பக்தியோகனிஷ்டன் இருக்கானே பக்தியோகத்துக்கு எவ்வளவு மகிமை, அதை அனுஷ்டிக்கிறவனுக்கு எவ்வளவு மகிமை அப்படின்றது தெரிஞ்சின்றவா. அவன் எல்லாம் என்ன சொல்றா தெரியுமோ, தன் மகிமை விதாக தச்சிந்தா அசௌ, அந்த சிந்தை எந்த சிந்தை, ஹானி சிந்தனம் உபாயன சிந்தா, இந்த ரெண்டுமே துல்லியா, ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கணும், ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கணும். அதாவது பலனும் சரி அதனுடைய சிந்தனையும் சரி ஒரே மாதிரி, நம்ம எதை சிந்தனை பண்றோமோ அதுதான் பலனா கிடைக்கும். அதனால இதையும் விடுறேன் அதையும் அதையும் பார்க்கறேன், அதாவது கர்மாவை விடுறோம், அது எங்க போய் சேருதுன்னோ உபநட சொல்றது, இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இருக்கு. அங்காங்கி பாவம், அங்காங்கி பாவமா இருக்கிறதுனால அதை அப்படியேதான் ஏத்துக்கணும். அதனால இந்த இடத்துல ஒண்ணு ஒண்ணுதான் படிக்கப்பட்டது, ஒண்ணு ஒரு இடத்துல ஒண்ணு ஹானம், இன்னொரு இடத்துல உபாயனம், அப்படி இருந்தா கூட ரெண்டுமே அனுசந்தானம் பண்ணாதான், உபாசனத்துல அங்கமாக இருந்துச்சுன்னா அந்த சிந்தனை இருக்கணும் தியானம், அதுதான் பலது செயலையும் கிடைக்கும், அதுதான் பலது செயலையும் கிடைக்கும். அதனால உபயதி உபயத்திர ஸ்தாபனியா, ஒண்ணு முதல்ல ஒரு இடத்துல சாந்தோக்கிய ஒரு இடத்துல தியாகம் ஒன்று சொல்லப்பட்டது, சாட்சியாயினிகால் இதை ஒன்று உபாயனம் ஒன்று சொல்றா சாட்சியாயினிப்பாங்க. ஆனால் ஒண்ணு சொல்லியிருந்தா கூட இங்க முதல்ல ஒண்ணு சொல்லியிருந்தது ஆணம் துணிவாக்கிறது படுறது தியாகம், அப்போ அந்த உபாயனத்தையும் சேர்த்துக்கணும். சாட்சியாயின சாக்கையில உபாயனம் ஒன்று இருக்கு, அங்க தியாகத்தையும் சேர்த்துக்கணும். இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு உபயத்திர ஸ்தாபனியா, ரெண்டுமே சிந்திக்கப்பட வேண்டும். இதற்கு தெரிஞ்ச விஷயம் பிரதானம் இதான். பூர்வபக்ஷி தனித்தனியா படிக்கப்பட்டிருக்கிறதுனால எது எங்க படிக்கப்பட்டிருக்கோ அது விகல்பமா அங்கங்க அனுசந்தானம் பண்ணுங்கோ அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். ஆனால் சித்தாந்தியோ அது மாதிரி தவறு, ஆணம் இருந்தாதான் உபாயனம் வரும், உபாயனம் சொல்லப்பட்டுச்சுன்னா நிச்சயம் ஆணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால அங்காங்கி பாவம் இருக்கு, வியாப்தி வியாபியம் ரெண்டுமே இருக்கு. அதனால இந்த வியாப்தியை நம்ம கிரகிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தத்துவ நியாயம் இருக்கு, நாம எப்படி சிந்தனை பண்றோமோ உபாசிக்கிறோமோ அப்படிதான் நமக்கு பலதையும் கிடைக்கும். அதுல ரெண்டுமே உண்டு, ஆணமும் உண்டு உபாயனமும் உண்டு, அது ரெண்டும் இல்லாம கிடையவே கிடையாது. அதனால இந்த ரெண்டுமே ரெண்டு இடத்துலையும் படிக்கப்பட்டதாக எடுத்துட்டு ரெண்டுத்தையும் சிந்தனை பண்ணணும். இதுதான் ஆண்யதிகரணத்தினுடைய சாரம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இது ஸ்லோகம் பார்ப்போம். இத்தம் பிரம்மஜ்ஞ கர்ம சதனமிதர சங்கராந்தி சம்பிரக்தமஸ்து சாச்சிந்தாயாம் யவஸ்தா புதகனு படனாத் இத்தியசத்து கிரச்சிதோ ஸ்யாத் சர்வேஷாம் முக்தி பாஜாம் ஹிருதயமபி யதா உபாஸ்தி சாத்தியம் சமானம் சச்சிந்தாசௌ ததா தத் மகிமவிதா இதி ஸ்தாபனீஷோபயத்த கவிதாக்கியதின்னாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.